வணக்கம் சார். ஆசிரியராக பணியாற்றி வரீங்க. ஆமாம் சார். பல விருதுகளை வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். அதை பற்றி ஒரு அனுபவங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ சரிங்க. வணக்கம் சார். நான் வந்து என்னுடைய பெயர் கா ஆதிமந்தி. கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் வந்து 2001 வந்து எனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்து திரும்ப 2006 கல்லூரியில் வந்து ஒரு 2 பணியும், திரும்ப 2012 வந்து எனது திரும்பவும் பள்ளியில் வந்து எனது கணித பட்டதாரி ஆசிரியராக திரும்ப பணிபுரிந்து வருகிறேன். ரொம்ப ரொம்ப ஆசிரியர் பணியே அரப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பது போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் மாணவர்களோட ஒரு கற்றலோட சூழல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆசிரியர் பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, இதை பற்றி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். விருது வந்து முதல் விருது வந்து ஆசிரியர் சிற்பி விருதுன்னு சொல்லிட்டு கொரோனா பீரியடில் வந்து அதை ஆன்லைன்லேயே எனக்கு கொடுத்தாங்க சார். அடுத்தது பார்த்திங்கன்னா விவேகானந்தர் விருது ஒன்று வாங்கினேன். திரும்ப 3 விருது வந்து ராஜா கலைஞன் விருது திருச்சியில் திரு ஜாகிர் ஹுசைன் சார் அவங்களால் எனக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அந்த விருது பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கமும் கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கையொப்பத்தோட ராஜா கலைஞன் விருது வாங்கினேன். அதுக்கு அடுத்தது வந்து ஹிந்து அவங்க நாளிதழ் மூலியமாக அன்பாசிரியர் விருது வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை 17 இந்த மாதம் வந்து அந்த விருதை நான் வாங்கினேன் சார். இந்த விருதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். மாணவர்களுக்கு நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறீங்க? மாணவர்கள் வந்து அவங்க வந்து படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்களுடைய தனித்திறமைகள், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு திறமைகள் உண்டு. அந்த திறமையை வந்து முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. படிப்பு மட்டும் இந்த காலகட்டத்தில் படிப்பு மட்டும் வேணாம், நீங்கள் வந்து எல்லா ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கிற தனித்திறமையை கண்டறிஞ்சு அதை வெளிக்கொண்டு வர்றது தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கும் அதை தான் நான் ஊக்குவிச்சிட்ருக்கிறேன். முடியுங்கிறத வந்து தாரக மந்திரமாக நான் ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் நான் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் சார். சார், இப்போ வந்து ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பு இருக்குது. ஆமாம் சார். இந்த 2 வகுப்போட வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாணவர்கள் வந்து எதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, புரிதல் எதில் இருக்குன்றத? புரிதல் வந்து மாணவர்களுடைய ஆன்லைன் வகுப்பை விட நேரடி வகுப்பில் தான் புரிதல் அதிகமாக இருக்குங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். ஏன்னா மாணவர்கள் வந்து ஆன்லைனில் தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அவங்க ஆன்லைனில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் நடத்திட்டுருப்போம். ஆனால் அவங்க ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க. கேம்ஸ் விளையாடிட்டோ இல்லை எதனா ஒரு இடத்துல போயிட்டு விளையாடிட்டு இல்லை போய் வீட்டுக்குள்ளாரையே போய் வேறு ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டுருக்கிறது ஆன்லைனில் எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க. இது யாருன்னா பெற்றோர்களே சொன்னது என்னென்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப புறக்கணிக்கிறான், கிளாஸில் இருக்கிறது இல்லை அப்படின்னு பெற்றோர்களே எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நேரடி வகுப்புகள் பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாக நான் நடத்தும்போது ஒரு மாணவன் வந்து நாங்கள் நடத்துவதை வந்து எப்போது எப்படி உற்று நோக்கி கவனிக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், அவன் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறான், அந்த மாணவர்களுடைய நாங்கள் நடத்தும் போதே ஒவ்வொரு ஆட்டிடியூடும் மாணவர்களோடது எல்லாத்தையும் நாங்கள் கவனித்து அந்த மாணவனுடைய எந்தெந்த மாணவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுங்கிறத வந்து நேரடி வகுப்புகளில் தான் நாங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த நேரடி வகுப்புகளில் தான் வந்து மாணவனுடைய குறை நிறைகளை கண்டறிஞ்சு அதை தீர்க்கக்கூடிய வழிவகைகளையும் நேரடி வகுப்புகளில் நாங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதுதான் வந்து நேரடி வகுப்புகள் தான் வந்து சிறந்ததுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ டீச்சர், நீங்கள் கல்லூரிக்கும் வகுப்பு எடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க சார், பள்ளி மாணவர்களுக்கும் வகுப்பு எடுத்துருக்கீங்க, இது ரெண்டுத்துக்கும் உங்களோட அனுபவம்? கல்லூரி மாணவர்கள் வந்து இப்போ நம்ம நடத்திட்டு வந்துடுவோம் சார், நடத்திட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க வந்து அதை வந்து தானாகவே அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால தானாகவே படிக்கணும் அப்படின்ட்டு படிச்சுட்டு வருவாங்க. ஆனால் வந்து பள்ளி பருவத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து நம்மளை அன்பாக பார்த்துக்கணும், பாசமாக இருக்கணும், 1-2 சொல்லணும், ஆசிரியர்கள் வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு பள்ளி மாணவர்கள் விரும்புவாங்க. அது எந்த வயசானாலும் சரிதான், ஒரு ஆசிரியர்கள் வந்து நீ படிமா, உனக்கு என்ன வேணும், நீ வந்து சாப்பிட்டியா, இதெல்லாம் கேட்குறத வந்து இப்போ உள்ள மாணவர்களும் சரி அப்போ உள்ள மாணவர்களும் சரி பள்ளி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப அதை பெரிதும் விரும்புகிறாங்க சார்.
சார், இப்போது வந்து ரெண்டு விதமான பாடம் நம்ம மாணவர்கள் படிச்சிட்ருக்காங்க. ஒன்று வந்து மாநில அரசோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ஸு, சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், இது ரெண்டுத்துக்கும் உங்கள் வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்கள் இது இன்றைக்கி வந்து எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? சிபிஎஸ்சி மெட்ரிக் ரெண்டுமே வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான் சார். நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா எந்த போர்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸி தான். முன்னாடி ஆசிரியர்கள் சொல்வதை வந்து நன்கு நல்லா கவனிக்கணும். கவனித்தாங்கன்னா எந்த பாடத்தையும், எந்த சிபிஎஸ்சி ஆகட்டும் மெட்ரிக் ஆகட்டும், ரெண்டுமே ஈஸி தான் அவங்களுக்கு. ஆசிரியர் நடத்துகிறத நல்லா கவனிக்கணும். டீச்சர், இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல பெற்றோர்களுக்கு வந்து பட்டம் பறக்க விடுறோம் சார், ஆனால் நூலை வந்து நம்ம தான் கையில் வச்சுருப்போம். அந்த உயர உயர பறந்தால் கூட அந்த பட்டத்தை எவ்வளோ தூரம் பறக்க விடணும், அதை எவ்வளோ தூரம் நம்ம விடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் கை அந்த நூலை வச்சு நம்ம ஏக்கிட்டுருப்போம். அது மாதிரி பெற்றோர்கள் வந்து மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து மாணவர்களாக வச்சுக்கிட்டு நூலோட அந்த எங்கெங்கெல்லாம் அவங்கள அனுப்பணும், போகணும், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எல்லாமே அந்த கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி நூலை வந்து அவங்க கையில் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு மாணவன் வந்து நல்ல திறம்பட செயல்படுறது வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சால் தான் செய்ய முடியும். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அந்த மாணவனை வந்து அந்த பட்டம் பறக்க விடுற மாதிரி பறக்க விட்டால் கூட கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய கையில் வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய வகுப்பு ஆசிரியரை சந்தித்து அந்த மாணவன் என்ன நிலையில் இருக்கான், என்ன படிக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது சந்தித்து ஆசிரியர்கள் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாணவன் செய்யக்கூடிய தவறுகள் குறைஞ்சிரும். அடுத்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளாரையும் நல்ல திறமைகள் இருக்குது. அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் திறமைகள்னு சொல்ல முடியாது, பலதரப்பட்ட திறமைகளோடு நிறைய மாணவர்களை நான் சந்திச்சிட்ருக்கிறேன். மாணவர்களுக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வந்து அவங்க முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம். படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, படிப்போட அவங்களுடைய தனித்திறமைகளையும் வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன உதவிகள்னாலும் ஆசிரியர்களை செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அதனால் அந்த தனிப்பட்ட திறமையை வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த பள்ளிங்கிறது நம் பள்ளி, நம் பள்ளிக்கு நம்ம என்ன பெருமை சேர்த்தோம், நம்மால் அந்த பள்ளி பெருமைப்படுது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு பள்ளியில் சேர்ந்துட்டோன்னா அந்த பள்ளிக்கு வந்து தன்னால் முடிந்த சாதனையை செய்துவிட்டு தான் அந்த பள்ளியை விட்டு செல்லணுங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கு வந்து நுழைஞ்சாங்க அப்படின்னா அந்த மாணவன் வந்து சாதனையாளனாக ஆகுவான். கண்டிப்பாக எல்லா மாணவர்களாலையும் இதை செய்ய முடியும், அது மாணவர்கள் நினைத்தால் மட்டுமே செய்ய முடியும். டீச்சர், உங்களோட பிஸியான நேரத்தை எங்களோட ஒதுக்கினதற்கும் மேலும் மேலும் விருதுகள் பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். யூகே டிவி தமிழ் நேயர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.